ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஹரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஸோ ஜெயில திரைப்படம் பார்த்தினாக்கா 50 நாட்கள் வந்து கடந்திருக்கு பாக்ஸ் ஆஃபீஸில். ஈவந்தோ அது வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருந்தமே கூட 50 நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்திருக்கு. நேற்றுக்கு சிறப்பான தரமான சம்பவங்கள் பல திரையரங்களை பார்த்தினாக்கா வெறித்தனமான ஒரு செலிப்ரேஷன் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. குறிப்பாக வெற்றி திரையரங்கம் என்ன போட்டிருந்தாங்கனாக்கா ஆர்கானிக் ஹவுஸ்ஃபுல் ஷோ அப்படின்ற மாதிரி அவங்க போட்டிருந்தாங்க. அதாவது நாங்கள் எதுவும் பண்ணாமல், தில்லாலங்கடி பண்ணாமல், மற்ற நடிகர் மாரி எதுவும் பண்ணாமல் இது ஆர்கானிக்காகவே ஹவுஸ்ஃபுல் ஆயிருக்கு, எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த திரையரங்கில் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக மெயின் ஸ்க்ரீனில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எந்த அளவுக்கு இந்த படத்தோடைய வெற்றி அமைஞ்சிருக்கு அப்படின்றது இல்லை நல்லா தெரியுது. இந்த நிலையில் சவுக்கு சங்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனல் வந்து பேசும்போது அவர் பேசின அந்த வீடியோக்கான லிங்க் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வந்திருக்காம நடக்காம பாருங்க. ஆனால் அவர் பேசின விஷயம் என்னன்னாக்கா, ஜெயிலர் திரைப்படத்தை வச்சு வெறும் இந்த டிக்கெட் புக்கிங் ஆப் மட்டுமே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்கு. அதாவது டிக்கெட் நியூ, குறிப்பாக புக் மை ஷோ, பிவிஆர் சினிமாஸ் இந்தமாரி வெறும் டிக்கெட் புக்கிங் பிளாட்ஃபார்ம் மட்டுமே ஏற தாழ ரஃப்லி வந்து ஒரு 50 கோடி ரூபா அவங்க சம்பாரிச்சிருக்காங்க ஜெயிலர் படத்தை வச்சு மட்டுமே, அதுவும் வெறும் தமிழ்நாட்டில் மட்டுமே அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஏன்னா ஏறத்தாழ இந்த படத்தோடைய வசூல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய மேசிவான ஒரு விக்ட்ரி. தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் வந்து 200 கோடிக்கு மேலே வசூல் வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது இவங்க அந்த 200 கோடி வசூலில் வந்து இவங்க ஒவ்வொரு டிக்கெட்டுக்கு 30 ரூபா அப்படின்ற கணக்கு வச்சு அவங்க வந்து திருடி இருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்கேம் மாதிரி தான். இது ஒரு டிக்கெட்டுக்கு 30 ரூபா வச்சு வைக்கிறாங்கனாக்கா அப்போ 200 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் ஆயிருக்கு அப்படின்னும் போது இப்போ எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி ரூபா வரைக்கும் அவங்க வந்து இதில் அசால்ட்டாக அடிச்சிருக்காங்க. இது வெறும் தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த நிலைமைனா இந்தியா ஃபுல்லாக யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. புக் மை ஷோ வந்து 10 மில்லியன் டிக்கெட் வந்து புக்கிங் ஆயிருக்கு இந்த படத்துக்கு ஜெயிலில் இருக்கு இந்தியா முழுக்க அப்படின்றது நம்ம எல்லாருமே தெரியும். ஒரு ஆப்பில் மட்டுமே அவ்வளோ புக்கிங்காக இருக்குனாக்கா பேடிஎம் மற்ற இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. பிவிஆர் கூட பரவாயில்ல, அது அவங்களோட ஓன் நெட்ஒர்க், அதனால நம்ம அதை விட்டுலாம். பட் இந்த பேடிஎம், புக் மை ஷோ, டிக்கெட் நியூலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். இது ஸ்கேம்னு சொல்கிறதோட ஒரு பகல் கொள்ள அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு நல்லாவே தெரியும் ஏதோ ஒரு ப்ரைவேட் பிளேயர் வந்து சம்பாரிச்சிட்டு போகிறான். ஏன் வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து அவங்களாவே வந்து ஒரு டிக்கெட் புக்கிங்க்கு ஒரு பிளாட்ஃபார்மை கொண்டு வந்து ஆந்திராவிலலாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. அந்தமாதிரி நம்ம ஏன் அந்தமாதிரி கொண்டு வந்து ஒரு நம்ம தமிழ் சினிமாவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து டிக்கெட் புக்கிங்னாக்கா இந்த கவர்மெண்ட்டோட ஆப்பில் தான் நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா என்னதான் வசூல் ஆகுதுன்றதையும் கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். டிரான்ஸ்பரன்சியாகவும் இருக்கும் பாக்ஸ் ஆஃபீஸு, அது அதனால கவர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல லாபம். இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெரிய செலவாக போதில்லை. ஒரு சின்ன டீம் இருந்தால் போதும், ஒரு பேக்கில் ஒரு சின்ன டீம் இருந்தால் போதும். ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 லிருந்து 10 கோடி தாங்க மொத்தமாகவே இதுக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு ஜெயிலர் மாரி ஒரு படத்துல உங்களுக்கு 50 கோடி ரூபா லாபம் வருது அப்படின்னாக்கா வருஷம் ஃபுல்லாக வரக்கூடிய படங்களுக்கு எவ்வளோ லாபம் வரும்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ கவர்மெண்ட் இதை வந்து ஒரு முன்னெடுக்கணும், தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை முன்னெடுக்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் தலைவர்களாக இதை பற்றி பேசணும். ஏன்னா சினிமா துறையில வந்து எந்த அளவுக்கு பணம் போக பணம் வந்து அதில் வந்து ரொட்டி நாயன் இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இதை ஏன் வந்து வரமுறை படுத்தக்கூடாது, ஒரு கவர்மெண்ட் வெப்சைட்டில் டிக்கெட் புக் பண்ணுங்க அப்படின்னும் போது எந்த அளவுக்கு அது ஒரு கவர்மெண்ட்டுக்கும் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கும், மக்களுக்கும் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும். ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, ரெண்டு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத கருத்து கொள்ளணும்.